டிஎன்பிசி அண்ட் பேங்க் எக்ஸாம் டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போகிற எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரேஷியோ ப்ரிப்பரேஷன், விகிதம், விகிதாச்சரமம். இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸாக பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ், இம்ப்ளிமெண்டர்ஸ், காம்பனண்டர்ஸ், ஏஜ் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து கற்றுக்குங்க. இதை பார்த்திங்கன்னா வந்து சிம்ப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து அடிக்கிறது பற்றி சொல்லித்தரேன். ஷார்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். பார்க்கலாம். மாதவியும் அன்பும் ரெண்டு மேசைகளை முறையே ரூபாய் 700 மற்றும் 900 வாங்கினார்கள். நாங்கள் ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக 700 ரூபாய்க்கும் 900 ரூபாய்க்கும் மேசைகள் வாங்குகிறாங்க. அன்பும் மாதவியும் கொடுத்தது மாதவி அன்பும், ஆனால் கேட்டது வந்து அன்பும் மாதவியும் பற்றி கேட்குறாங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸாம் வந்து கரெக்டாக போடணும். அந்த அமௌண்ட்டு வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்கிறாங்க. என்னென்னா விலைகளோட விகிதம் கேட்குறாங்க, ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ தானே, அப்போ மாதவியும் அன்பு தானே வாங்கியிருக்காங்க. மாதவி அன்பு என்ன வாங்கியிருக்காங்க, ரெண்டு மேசைகள் தனித்தனியாக வந்து 700 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து கேட்டது என்னது, அன்பு மாதவி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து விலையில் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது, ரூபாயில் தான் இருக்குது, 700 ரூபாய் 900 ரூபாய்ன்னு. அப்படின்னா அப்படியே போட்டு அடித்து போட்டுடலாம். ஒரு சிலது மாற்றி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணி போடணும், சேமாக கொண்டு வரணும். இப்போ 900 அடிச்சிட்டிங்கன்னா 2020 கேன்சல் ஆகிடும். மீதி பார்த்தீங்கன்னா 9:7 இதுதான். இந்த விலைகளும் விகிதம் பார்த்திங்கன்னா, விகிதம் பார்த்திங்கன்னா 9:7. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சன்னலின் நீள அகலங்கள் முறையே நீள அகலங்கள். நீளம் வந்து 1 மீட்டருங்கிறாங்க, அகலம் வந்து 700 சென்டிமீட்டருங்கிறாங்க. எனில் நீளத்திற்கும் அகலத்துக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நீளம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீளம் வந்து இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே யூனிட்டில் இல்லை, வேறு வேறு யூனிட்டில் இருக்குது. அப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அகலம் பார்த்திங்கன்னா 700 சென்டிமீட்டருங்கிறாங்க. இப்போ சென்டிமீட்டரு அது வந்து நீளத்தில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவலுங்கிறாங்க. இப்போ மாற்றிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ நீளத்துக்கும் அகலத்துக்கும், இப்போ நீளம் அகலம் தானே ரேஷியோ, நீளம் நீளம் அகலம் ரேஷியோ, ரேஷியோன்னு அப்படி தான் குடிக்கணும். அகலத்திற்கும் உள்ள விகிதம். இப்போ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். 100 போட்டுங்க. கன்வெர்ட் பண்ணி போனீங்கன்னா ஒரே மாதிரி யூனிட் இருக்கணும் ரெண்டும். அப்போ 700 சென்டிமீட்டர் அகலம் வந்து 700 சென்டிமீட்டரு. இப்போ 2020 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், என்ன இருக்குது மீதி, நீளம் அகலம் 2020 இல்லை, இங்கே வந்து 70 சென்டிமீட்டர் தான் இருக்கும், 700 சென்டிமீட்டர் இருக்காது மேக்ஸிமம். இப்போ 70 இருந்துச்சுன்னா 1010 ஸ்கூல் புக்கில் 70 தான் இருந்துச்சு. 100 இருக்குன்னா 10:7 ஓகேவா, 10:7 அவ்வளோதான். ஸ்கூல் புக்கில் 70 இருக்குது. சப்போஸ் வந்து 700 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா என்னாகும், 100 7 700 அப்படின்னா 1:7 ரேஷியோ அப்படி வரும், அவ்வளோதான் ஓகேவா. இப்போ 70 இருக்கிறனால 1010 கேன்சல் ஆகி 10:7 அவ்வளோதான். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் உள்ள விகிதத்தை காண்கிறாங்க. 40 நிமிடம் சொல்லிட்டாங்க. இப்போ 1 மணி நேரம்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரங்கிறாங்க, இது நிமிடங்கிறாங்க. இப்போ 1 மணி நேரத்தை வந்து நம்ம நிமிடமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், 1 மணி நேரம்னா 40 நிமிடம் ஈக்குவல் டு 40 நிமிடம். இப்போ வந்து 1 மணி நேரம்னா 60 நிமிடம் தானே. இப்போ 40 நிமிடத்தில் இருக்குது, இங்கே 1 மணி நேரம் இருக்குது, நிமிடமாக இல்லை, கன்வெர்ட் பண்ணணும். 1 மணி நேரம்னா 60 நிமிடம், 1 மணி நேரம்னா 60 நிமிடம். இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நிமிடம் ஈக்குவலாக இருக்கிறனால இப்போ அடிச்சிடலாம், 002 ரெண்டாவது அடிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ பிக்கஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது இருந்தாலும் எவ்வளோ நம்ம அடிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து சிறு நம்பராக கேட்கலாம். இப்போ வந்து 2 டிவைட் பண்ணலாம், 2 × 2 = 4, 3 × 3 = 6. அப்போ 2:3 ரேஷியோ, அதில் 2:3 ரேஷியோ. நெக்ஸ்ட் பாருங்கள், 4:7 சமமான விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. சமமான விகிதம் வந்து ஆன்சர் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா ஆன்சர்லேயே நம்ம வந்து ஆன்சர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவும் இருக்குது, ஆன்சர் இருக்குது. ஆன்சர்லேயே எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லித்தரேன். சமமான விகிதம் என்னது, இதுக்கு ஈக்குவல் கேட்குறாங்க. இதுக்கு ஈக்குவலான விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ 8:21 வராது, 8:21
இப்போ ரெண்டுத்தையும் காமனாக அடிக்கணும், ஏதாவது நம்பரால் அடிக்க முடியும், டூவா த்ரீயா ஃபோரா அப்படின்னு. இப்போ டூவாக அடிக்க முடியாது, த்ரீயாக அடிக்க முடியாது, ஃபைவ் அடிக்க முடியாது, எதுலையுமே அடிக்க முடியாது. அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. 8 is 21 ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட் இருக்குது. இது 4க்கு 8க்கு 7க்கு 21 இருக்குது, அப்போ தப்பு. இப்போ 12 is 31 இது பாருங்கள், இது எதாலையுமே அடிக்க முடியாது, டூவால் அடிக்க முடியும். இது டிஃப்ரெண்டாக இருக்குது, ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்டாக இருக்கிறனால டூவால் த்ரீ அளவோ ஃபோர் அளவோ ரெண்டுமே காமனால் காமனாக இது நம்பரால் அடிக்க முடியும்னு சொல்கிறோம். எந்த நம்பராலையுமே இது ரெண்டையும் அடிக்க முடியாது காமனாக, அதனால் தப்பு. செகண்டு தப்பு, இரண்டும் ஈக்குவல் இல்லை, வேறு வேறு ரேஷியோவில் இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா 9 36 இது பார்த்திங்கன்னா அடிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நம்பர் ஒன்று 9 36 7 49 அப்படி இருக்குது. இப்போ 9 அடிக்கலாம், இது 7 அடிக்கலாங்கிறாங்க. அப்படி இது இருக்க முடியாது, ஒரே நம்பராக தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு காமனாக நம்பரெலாம் அடிக்க முடியும், அடிக்கணும். இப்போ எந்த காமனான நம்பரெல்லாம் அடிக்க முடியாது, தப்பு. இந்த நம்பர் இந்த ரேஷியோவும் தப்பு. ஓகேவா, த்ரீயாலும் அடிக்க முடியாது, த்ரீயாலும் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், 20 is 48 20 is 49 இது பாருங்கள், 7 அடிக்கலாமா, 7 × 4 28 ஃபோர் 7 அடிக்கணும், 7 அடிச்சிங்கன்னா 4 வரும், 7 × 7 49 இப்போ 7 வரும், ஓகே 49. இப்போ இது தான், ஆமாம் இது தான் ஆன்சர், 7 4 is 7. இப்போ இது சமம் வந்து 4 is 7 சமம் வந்து இது. இப்போ இந்த நம்பர் அடிச்சிங்கன்னா 4 is 7 வந்தது. இப்போ இதுதான் ஆன்சரு. சப்போஸ் வந்து இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா 4 × என்ன நம்பர் இருக்கோ 4 × 7 போடுங்க. இப்போ 7 இருக்குல்ல, 7 வந்து டுவைஸ் தடவை வந்து பிரிக்குங்க. 4 × 7 28 7 × 7 49 அவ்வளோதான். இப்போ இதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 16/24 சமமான விகிதம் அல்லங்கிறாங்க. சமமான விகிதம் எது அல்லங்கிறாங்க. இப்போ இது வந்து ஈக்குவலுக்கு இது ஈக்குவல் இல்லைங்கிறாங்க. அப்போ தப்பான ஆன்சர் வரணும், இங்கே தப்பான ஆன்சர் வரணும் இதுன்னு பார்க்கலாம். இப்போ 16/24 வந்து அடிக்கலாமா, 8 16 8 3 24 2/3 வருது. இப்போ இதை பாருங்கள், 6/9 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 3 அடிச்சிங்கன்னா 2/3 வருது. கரெக்டு, இந்த ஆன்சர் கரெக்டு. கரெக்டுனா இது ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. கேட்குறது ஈக்குவல் இல்லை, இது ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. 12/18 வந்து 6 அடிச்சிங்கன்னா 6 × 2 12 6 அடிச்சிங்கன்னா 3 வரும். அப்புறம் 10/15 இதை வந்து 5 அடிச்சிங்கன்னா 2 வரும், 2/3 ஃபைவ் அடிச்சிங்கன்னா 5 × 2 10 5 × 3 15. இப்போ வந்து 2/3 2/3 வந்து 3 ஆன்சர் ஈக்குவலாக ஆகுது அடிச்சிங்கன்னா. அப்போ இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக ஆகுது, எது ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. 20/28 பாருங்கள், 20/28 பாருங்கள், 2 அடிங்க, 4 அடிச்சிடலாமா, 5 × 20 7 × 28 4 அடிச்சு போட்டிருக்கேன், 5 × 20 7 × 28 தப்பு. இப்போ இதுதான் ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல் இல்லை. இப்போ இதுதான் ஆன்சர், 20/28 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இது பாருங்கள், 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது, 1600 ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை ஏ பி ரெண்டு நபர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த வந்து 5:3 ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ 5 × 3x 5x + 3x கொடுங்க. இது 5 மடங்கு இங்கே ஏ நபருக்கும் 3 மடங்கு பி நபருக்கும் இந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பான்னு கேட்குறாங்க அமௌண்ட்டு. இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 1500 5 மடங்கு இல்லை 3 மடங்கு, இல்லை 3 மடங்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 மடங்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மொத்தமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை, அது 1500 மொத்தமாக வந்து 8 மடங்கு 8 மடங்கு தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ 8x கூட்டிக்கணும், 5x + 3x 8x 1600 இப்போ எக்ஸ் போட்டிங்கன்னா இப்படி தான் இப்படி தான் அடிக்கலாம், 1:8 16 அவ்வளோதான். 1:8 அடிக்கலாம், 1:8 16 200 ஒரோட 1 மடங்கு வந்து 200 எக்ஸ்னா 200 ஒரு மடங்கு. அப்போ மொத்தம் 8 மடங்கு, 8×16 கட்டாக வந்துடுச்சா, 8×16 கட்டாக வந்துடுச்சு. இப்போ கேட்டது பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி கேட்டனா 3x 3×200 600 அப்போ பிக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 600 ரூபாவை பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான்.
600 ரூபாய் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு விலை வரும், ஏக்கு விலை வரும் 5 × 200னா 1000 வரும். இப்போ கூட்டினா 2000 + 600 1600 கரெக்டாக வருதா? அவ்வளோதான். இப்போ கேட்டது இதுதான், அவ்வளோதான். பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகுங்கிறாங்க, எது வந்து விகித சமம் கேட்குறாங்க. இப்போ என்ன விகித சமம்னு என்ன சொன்னாங்கன்னா 3:5 இப்படி தான் விகித சமம்னா இது இஷ்டு போடுறோம். ரெண்டு ஈக்குவலுங்கிறாங்க, 6:11 2:3 6 9:6 நெக்ஸ்ட் வந்து 2:5 10:25 இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல் அர்த்தம், இதுக்கு ஈக்குவல் அர்த்தம், இதுக்கு ஈக்குவல் அர்த்தம். 3:1 1:3ங்கிறாங்க. இப்போ இது பண்ணுங்க, இது வந்து இது வரும். இப்போ A:B C:D என்ன வரும், A×C தானே ஈக்குவல் டு A×C B×D அவ்வளோதான் ஈக்குவலுங்கிறாங்க. இப்போ பார்க்கலாமா, இது ஃபஸ்ட்டு சம் 6×30 3×11 போடுங்க, A×C தானே 3×11 ஈக்குவல் டு 5×6 என்ன வரும், 13:30 ஈக்குவலா? ரெண்டும் ஈக்குவலா, தப்பு. 33 = 30ங்கிறாங்க, தப்பு தானே? ஃபஸ்ட்டும் தப்பு, ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு ஆன்சரும். இப்போ இதே தான், 93:27 ஈக்குவல் டு 6×3 6×3 18 ஈக்குவலாக தப்பு, செகண்டு தப்பு. தேர்டு பாருங்கள், 5×10 ஈக்குவல் டு 2×25 என்ன வரும், 50 = 50 இது ஈக்குவல் தானே ரெண்டும். அப்போ சி வந்து கரெக்டு, அப்புறம் டி வந்து தப்பாக தான் இருக்கும். 1×1 1 3×3 9 1 = 9 ரைட்டா, இது தப்பு. இப்போ டியும் தப்பு தான். இப்போ 3 தான், 3 சி தான் ஆன்சர், சி தான் ஆன்சர். 50 = 50 சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 7:5 x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கிறாங்க. இது நேர்மாறல் சொல்கிறாங்க, அப்புறம் நம்ம பார்த்தது நேர்மாறல். நேர்மாறல் 7:5 விகித சமம் தான், விகித சமம் x:25. இப்போ என்ன வரும், 5×x ஈக்குவல் டு 7×25 அவ்வளோதான், அவ்வளோதான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இதை அடிக்கலாம் பாருங்கள், 7×5 அடிக்கலாம், 5×5 25 இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7×5 35 அவ்வளோதான். இது எக்ஸ் தானே, 7×5 35 எக்ஸ் வந்து 35 எக்ஸ் வந்து 35 அவ்வளோதான் ஆன்சர். இப்படி அடிக்கிறோம், இன்ட்டு இருக்கிறதுனால இப்படி அடிச்சுக்கணும், அவ்வளோதான். ஈக்குவல் இருந்தால் இப்படி அடிக்கலாம், அவ்வளோதான். 105 நோட்டு புத்தகங்களின் விலை ரூபாய் 2,415 ரூபாங்கிறாங்க ரூபாய் 1,863க்கு எத்தனை நோட்டு புத்தகங்கள் வாங்கலாங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 105 நோட்டு புத்தகங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா 105, இது நம்பர்ஸ் எண்ணிக்கை நம்பர்ஸ். இந்த 105 நோட்டு புத்தகம் விலை பார்த்திங்கன்னா 2,415 ரூபாங்கிறாங்க. இப்போ கேட்டது என்னது, 1,800 ரூபாய்க்கு இந்த ரூபாய்க்கு வந்து எத்தனை நோட்டு புத்தகம் வாங்கலாம்னு கேட்குறாங்க, எத்தனை நோட்டு புத்தகம் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இது நேர்மாறல்ங்கிறாங்க, நேர்மாறல். நேர்மாறல் என்னதுன்னா, ஒரு 10 நோட்டு புத்தகம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா, இப்போ 20 நோட்டு புத்தகம் எவ்வளோ வாங்கலாம், அதிகம் இருக்கும்ல, எண்ணிக்கை அதிகமாகனா ரூபாய் ரூபாய் வந்து அதிகமாகும், அதுதான் நேர்மாறல்ங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான், இப்போ நோட்டு புத்தகம் விலையை கொடுத்துருக்காங்க, விலை கொடுத்தாச்சு, இப்போ வந்து விலை அதிகமாக இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த 2,415 இங்கே விலை அதிகமாக இருக்குது, இப்போ எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இங்கே விலை கம்மியாக இருக்குது 1,873. இப்போ விலை வந்து கம்மியாக இருக்கும்போது எண்ணிக்கை இதோட கம்மியாக தானே இருக்கும், இப்போ 105 கம்மியாக தான் இருக்கும், கம்மியான நோட்டு புத்தகம் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் நேர்மாறல்ங்கிறாங்க. அப்போ தான் பாருங்கள், 105 x என்னன்னு தெரியாது,
இப்போ 2415 இதோட ரேட் தான் இது. அப்போ இதுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, தெரியாது தானே? ஓ, நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸு 1863 105 நோட்டு புத்தகங்களே இது. அப்போ எக்ஸ் என்னன்னு தெரியாது. இப்போ 105 அப்புறமா 105 × 8 1863 எக்ஸ் இன்ட்டு 2415 எப்படின்னா போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு இப்படி போட்டுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு 2415 ஈக்குவல்ட்டு அப்படி போட்டுக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம், இன்ட்டு 1863 போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், அஞ்சல் அடிக்கலாம் இது டைரெக்டாகவே. 5 10 15 4 5 20 4 5 20 8 5 40 13 15 ஓகே, அவ்வளோதான். இப்போ இது பாருங்க, 7 அடிக்கலாமா பாருங்க, 7 3 23 6 3 47 42 மீதி 6 இருக்குது, 9 7 63 3 அடிக்கலாம், 1 3 3 2 3 6 3 3 9 பாருங்கள், 1 8 6 இருக்குது. எக்ஸு இன்ட்டு 23 தானே, இன்ட்டு 23 இப்போ 23 இப்படி போயிருமா, போயிட்டிங்கன்னா அடிக்க வச்சுப்பாங்க, 23 அடிக்கலாம், 23 அடிச்சிங்கன்னா வரும் 8 வரும், இங்கே 8 வரும், 23 8 8 8 வரும், மீதி 2 மீதி 2 தானே, 8 மீதி 2 இருக்குது, 1 எக்ஸுங்கன்னா வரும் 81 81 இப்போ 81 நோட்டு புத்தகம் விலையை பார்த்தீங்கன்னா இதுதான், 81 நோட்டு புத்தகம் விலையை பார்த்தீங்கன்னா 1863 அதுதான். இப்போ 105 சொன்னால கம்மியாக இருக்கும் சொன்னால, ஏன்னா இங்கே அமௌண்ட் கம்மியாக இருக்கனால 81 நோட்டு புத்தகங்கள் விலையை பார்த்தீங்கன்னா 1873 அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நேர்மறல். நெக்ஸ்ட் பாருங்கள், 10 விவசாயிகள் 21 நாளில் 10 விவசாயிகள் வந்து 21 நாளில் வந்து நிலத்தை உழுது முடிக்கிறார்கள். ஒரு நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 விவசாயிகள் வந்து 21 நாளில் உழுது முடிக்கிறாங்க. அதே நிலத்தை அப்போ அதே நிலத்தை பார்த்தீங்கன்னா 14 விவசாயிகள் எத்தனை நாளில் வந்து உழுது முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இது எதிர்மாறல், எதிர்மாறல் ஏன்னா சொல்கிறேன்னா, ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறாங்க 10 விவசாயிகள் வந்து 21 நாளில் முடிக்கிறாங்கன்னா, இப்போ விவசாயிகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து 4 பேர் வந்து சேர்ந்து உழுதுறாங்க அதே நிலத்தை வந்து, அதே நிலத்தை அதே வேலை ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. இப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா செய்யும் போது நாட்கள் அது கம்மியாகும், இதுதான் எதிர்மறை. நாட்கள் 21 நாட்கள்னால் இது கம்மியாகும், டேஸ் வந்து கம்மியாகும், கண்டிப்பாக 21 கீழே தான் வரும். அப்போ எதிர்மறைங்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ 10:14 போட்டுங்க, எதிர்மறை 10:14 21:1 எக்ஸ் 10:14 வராது, ஏன்னா வந்து எதிர்மறை தானே. இப்போ இது நேர்மறை அப்படி போட்டோம், இது இப்போ எதிர்ப்பு என்ன ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன், ஏஸ்ட்டு பி சி இஸ்ட்டு டினா இது எதிர்மறை, எதிர்மறை நேர்மறை வந்து எப்படி பார்த்தோம், ஏஸ்ட்டு பி சி இஸ்ட்டு டினா இப்படி வருமா, இப்படி வரணும், பி என்ட்டு சி ஏன்ட்டு டி போட்டோம், நேர்மறல் நேர்மறல். எதிர்மறை என்ன வரும், ஆப்போசிட்டாக வருமா, ஏன்ட்டு சி பி இன்ட்டு டி, அதான் ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு பி இன்ட்டு டிங்கிறோம். இப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு டி வரும். இப்போ 10:14 21:1 எக்ஸு இப்போ ஏபிசிடி இப்போ இதாகும், இது எதிர்மறல் ஏ இன்ட்டு சி தானே எதிர்மறல், 10 × 21 பி இன்ட்டு டி 14 × எக்ஸு இது எதிர்மறல். இதான் போட்டு காமிச்சா பார்த்துங்க, நோட் பண்ணிங்க, எதிர்மறல் இதுதான் போடணும். இப்போ போட்டி நான் வரும், அடிக்கலாமா, அடிக்கலாம், 7 அடிக்கலாம், 7 அடிச்சிங்கன்னா 7 3 21 7 2 14 பின்ன வரும், 1 2 2 10 பின்ன வரும், அப்படி தான் அடிக்கலாம், 1 2 இந்த 2 அடித்தா 2 10 இப்போ என்ன வரும், இன்ட்டு இருக்கிறதுனால 5 15 எக்ஸு அவ்வளோதான், எக்ஸு 15 இப்போ என்ன சொல்கிறாங்க சொன்னால எதிர்மறல் இப்போ 15 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து 21 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா, இப்போ 14 விவசாயிகள் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 15 நாள் டேஸ் இது 15 நாளில் அதே வேலையை முடிக்கிறாங்க, அதான் எதிர்மறல். இப்போ வந்து
டேஸ் வந்து கம்மியாகுது. இதான் எதிரி மரல், இதான் கான்செப்ட் எதிரி மரல். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ டு ஆல்.